Hi. Hi, 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 hi. Hi, everybody. Actually, எனக்கு ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இப்போ பேசுகிறதுக்கு. ஐ ஃபீல் லிட்டில் பிட் ஷை ஆல்சோ. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் சூன். இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு வந்து ரிசப்ஷனும் கல்யாணமும் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா என்னோட கேங்கில் எனக்கு தான் லைக் கடைசி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தாங்க. பட் ஆனால் டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறதுனால ஸோ என்னோட சித்தி தாட்சி சித்தி அண்ட் நியூ எனக்கு வந்து யூஎஸ் எனக்காக யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க என் கல்யாணத்துக்காக. ஐ லவ் யூ ஸோ மச். I love you too. ஆனால் இந்த மாப்பிள்ளை விஷயத்தில் என்னை வந்து டார்ச்சர் பண்ண மாதிரி வேறு யாரையுமே டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா மாப்பிள்ளை இது அது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவான். எல்லாமே நானும் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா கேங்கில் ஃபஸ்ட்டு கல்யாணம் எனக்கு தான் ஆச்சு. அதனால அதனால எல்லாத்தையும் இது என்ன அது என்ன எல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பா. மழை வந்து ஹெவி வந்து ஒரு 10-15 ஐ மீன் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஆனால் எனக்காக நைட்டு நடுராத்திரி கேப்லாம் புக் பண்ணி சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. வாங்க பார்ப்போம் இவங்களை. கேங்லேயே வந்து ஒரு போல்டான பொண்ணுனா இவ தான். எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் இருந்தோம். நான் நவீன் திவ்யா நாங்களாம் ஒரு கேங்கு. பட் வந்து என் கூட இப்போ வரைக்கும் டச்சில் இருக்க ஒரே கேர்ள் வந்து இவ மட்டும்தான். ஸோ இந்த ஊருன்றதுனால நாங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே ஒன்றா தான் போவோம். மாப்பிள்ளை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஷேமா வந்து பட்டு பட்டுன்னு பேசுவா ஆனால் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு, ஜென்யூனான ஃப்ரெண்ட் எனக்கு. சிவரஞ்சினி எல்லாத்தையும் ஈக்வாலிட்டி
இவங்கதான் அவங்கதான் இல்லாம பாரபட்சம் பார்க்காம பாச மலைய வந்து கொண்டு தீப்பாங்க. சுபா வந்து எனக்கு காலேஜ் தேர்ட் இயர்லேருந்து தான் வந்து நாங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன். சுபா, யாமினி, யுவஸ்ரீ அவங்ககிட்டலாம். சுபா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மா, ஒரு தாய், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்பயுமே. லைக் ஏதாவது வந்து நம்மளுக்கு தலைவலி ஆயிடுச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு லைக் ஃபீல் சிக் அப்படி அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேம்பரிங் வந்து சுபா கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பையன் வந்து ஈஸ் ஃப்ரம் திருச்சி. ஃபர்ஸ்ட் மே 8 அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ பார்த்துட்டு ஆக்சுவலி பேசவே விடல. ஆக்சுவலாக அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு ரிசப்ஷன், அண்ட் நாளைக்கு வந்து எனக்கு கல்யாணம். ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. காலையிலேயே நாங்கள் நிறையா பேசினோம், ஜாலியாகவும் இருக்குது. 25 இஸ் அ ரைட் ஏஜ்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இட்ஸ் ஆல் இன் காட்ஸ் ஹேண்ட். அப்புறம் நம்ம கையிலேயும் கொஞ்சம் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு தோணுது என் மைண்டில். தெரியாதுன்னா அவர் வரவே மாட்டார். நான் கூப்பிட்டா நான் எத்தனை வாட்டி தெரியுமா போகலாம், எங்கே போகலாம், அங்கே போகலாம். இல்லை ஷே, செட் ஆகாது. என்கேஜ்மெண்ட் முன்னாடி வந்து மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாலாம் போ. எப்பயுமே வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோடு தான் வருவார். அப்புறம் எங்களை மாடியில் போய் பேச சொல்கிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாலே பார்த்து பேசியிருக்கணும் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் போய் மாடியில் ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா வந்துடுவோம். நான் தான் வந்து லைக் ஒரே ஒரு வாட்டி தான் தனியாக வந்து டேட் பண்ணியிருக்கோம். அது எப்போனா அதுவும் எங்கள் அப்பா வந்து சரி போயிட்டு வரீங்களா கொஞ்ச நேரம் வெளியே அப்படின்னாரு. அப்போ தான் அப்போவே வந்தார். அவர் அவங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது ஓகே. எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எங்கே வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்க வீட்டில் கொஞ்சம் சில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அவர் இருக்கிறது ஓகே தான். அப்புறம் ஹீ இஸ் சச் அ லவ்விங் அண்ட் கேரிங் கை. ரொம்ப ஒரு அமைதியான பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் நான் வந்து ரொம்ப டக் டக்குன்னு பேசிடுவேன், ஓவராக கோவப்படுவேன். பட் ஹி வில் ஹேண்டில் எவ்ரி திங்ஸ் லைட்டாக. அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் அதெல்லாம் தான் என்ன வரைக்கும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to 7 times மீட் பண்ணியிருப்போம் என்கேஜ்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ரொம்ப தங்கமான பையன். எங்கள் அப்பா வந்து இந்த பையனை ஃபஸ்ட்டு பற்றி வீட்டில் வந்து சொல்லும்போது ரொம்ப தங்கமான பையன், ஒரு கெட்ட வழக்கமும் பழக்கமும் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்ட்ரோவே பண்ணேன். ஆக்சுவலி இவங்க வந்து எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி, ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் லைக் ஒரு 26-27 பண்ணலான் தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி ஓகே, ஐ எம் ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து ஃபீலே பண்ணதே கிடையாது என்றைக்குமே. எப்பயுமே பிரேவாக இருப்பாங்க. அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்து என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு காலில் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கும்போது அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க.
அதனால எனக்கு லைட்டாக கண்ணில் தண்ணி இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா அழுகிறத பார்த்து வாழ்க்கையில் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு அது வந்து இன்னமும் அப்படியே ஓடிட்டே இருக்குது மைண்டில். ஸோ யாருக்காகவும் அழுததில்லைன்னு இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஐ மீன் ஹி வில் டாலரேட் திங்ஸ். அந்த மாதிரி இருந்துட்டு அழுவும் போது பார்க்கும் போது என்னால் பார்க்கவே முடியல. லைக் அம்மா நானே எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் அஃபெக்ஷன், அந்த பாசம் எப்பயுமே இருக்கும். பட் அந்த ஒரு குட்டி குட்டி சண்டை வரும், அது அப்பப்போ சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி அம்மானா சொல்லவே தேவையில்லை. ஷீ டஸ் எவ்ரி திங் ஃபார் த ஃபேமிலி. எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. ஏன்னா நாங்கள் மூணு பேர் வீட்டில் அது ஒரு வார்த்தையில்லாத ஒரு பந்தம்னு வச்சுக்கலாம். என் தங்கச்சிக்கு எனக்கும் தம்பி வந்து யூஸ்வல் எல்லா வீட்லேயும் அக்கா தம்பி அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்தாலுமே வந்து சண்டை பயங்கரமாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ ஒரு 6 மந்த்ஸ் பேக் கூட அடிதடி சண்டைலாம் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வரும். பட் இருந்தாலும் அவனும் ரொம்ப பாசமான பையன். We'll be right back.
அண்ட் இவங்க தான் எங்கள் அம்மா. ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுப்போம். அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போடுறமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் நான் சாரி கேட்டுருவேன். ஆனால் இவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சாரியை அம்மா வந்து பெரிய பொண்ணு. காட் பிளஸ் ஹர். மதர் தெரசாவா இருக்கு. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை என்னோட செல்ல குட்டி, என்னோட பத்து குட்டி இவதான். இவதான் எங்கள் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு டாக்டர். சின்ன பிறந்ததுலேருந்து இவ கூட நான் இருக்கேன். ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கும் இவளை போய் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். எனக்கு சேமு இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சேமு தான் என்னோடய உயிர். என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எல்லாமே. ஆனால் ரொம்ப 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 என்ன மாதிரியே கோபப்படுவா. நான் தான் அதிகமாக கோபப்படுவேன். என்னோட கொஞ்சம் கம்மியாக தான் கோபப்படுவேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் தங்கச்சி, இவங்க தான் உங்கள் அக்காவா அப்படின்னு கேட்பாங்க எப்போ போனாலுமே. அப்பா அண்ட் என்னோடய லைஃப்பில் ஐ மீன் எல்லாமே வந்து எனக்காக சின்ன வயசுலேருந்து எனக்காக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு Shema is a meticulous, caring and picky girl. Ever since I've known her for all my life, and I've always seen her as a caring person. Even though chinna isla la bayangarama sanda potirukko enak nyabam irukku saavi irukku adhala nalla nyabam irukku. But appayil endu ipo varaiyum I've seen you grow. I've seen you take care of people. I've seen you show love. I hope for the best in life with you. Shema has grown a lot in life and both height wise and personality wise, and I hope to see you grow much more after this. This is the start for you, and all the best. சத்தியமே.
இப்போ நான் எங்கள் கசின்ஸ்லாம் வந்து ஒன்றா ஹேங் அவுட் பண்ணுறோன்னா நாங்கள் ஷேமா இல்லைனா ஒன்றுமே ப்ரொடக்டிவாக பண்ண மாட்டோம். ஷேமா இருக்கிறனால தான் ஏதாவது டான்ஸ் பண்ணலாம், ரீல்ஸ் பண்ணலாம், இல்லை எதனா கோரியோ பண்ணி எதனா பண்ணலாம்னு எதாவது எதாவது இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அவள் போயிட்டான்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நீ வருவே காலேஜ்லேருந்து, நான் வரவே ஸ்கூல்லேருந்து வெட்டியாக அப்படியே உட்காந்துருப்போம். சின்ன வயசில் தான் அப்படியே நான் வந்தாலே அடிக்கும், கிள்ளும், சண்டை போடும். அப்புறமா வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து அந்த முடிகிறப்ப தான் ஓரளவுக்கு ஓகே. அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தா அப்படியே க்ளோஸ் ஆனோம். அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே என்கிட்ட தான் சொல்லுவாள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லாதப்போ கூட ஷேமா தான் வந்து எல்லாமே பண்ணுவாள். லைக் ஒரு ரொம்ப ஒரு எனக்கு ஒரு செகண்ட் மாம் மாதிரி ஷேமா. அவ்வளோ க்ளோஸாக இருக்கும் எனக்கு சத்தியமாக தெரில. அவளை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு இப்போது சும்மா ஜாலியாக இருந்தாலும் இன்னும் 2 days அப்புறம் தான் தெரியும் எப்படி இருப்பேன்னு. ஷேமா லவ் யூ. டக்கு டக்குன்னு பெங்களூர் வந்துடுவேன். ஜாலியாக இருக்கு.